வணக்கம். என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும், ஒரு கண்ணதாசனின் ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்பாடலை பற்றி ஒரு வரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருப்பார். கொஞ்சம் நல்ல ஒரு வரி. இந்த மாதிரி சில வரிகளை நீங்கள் நல்ல வரிகளை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு இதமான நேரங்களை இதை மாற்றிக்கலாம் சில விஷயங்களை. அப்புறம் டூ வீலருக்கு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, டூ வீலருக்கு உண்டான வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு நான் அது கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் சமயம் எடுக்குது எடிட்டிங்க்கு. நேற்று ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு, பேட்டரி டவுன் ஆனால் எனக்கு வந்து எப்படி காரை வந்து ரன் பண்ணுற முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பேட்ரி உங்கள் காரில் டவுன் ஆனால் அதுக்கு நாலு வழிகள் இருக்குது, நாலு டைப்பாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து உங்கள் காரை நல்லா தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு நண்பர்கள் இருக்கணும். லேடிஸ் எல்லாம் தள்ள முடியாது காரை, கொஞ்சம் இளைஞர்கள் இருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன், தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 50 மீட்ரு 100 மீட்ரு தூரத்தில் ஏதாவது ஒரு இறக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் காரை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணாம், நியூட்ரலில் போட்டு வண்டி நகட்டி அந்த இடத்துக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண தான் எனர்ஜி வேணும். வண்டியை மூவ் பண்ணுறது தனியால் கூட பண்ண முடியும். லைட்டாக கொஞ்சம் புல் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். மூவ் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நாலு டயரும் ஓட தொடங்கிடுச்சுன்னா அந்த நம்ம தனியாக ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இந்த சைடை ஃப்ரேமை பிடிச்சிட்டு அப்படி நாட்டிடலாம், டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு. இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன், உங்களோட பக்கத்தில் ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட, இல்லை உங்ககிட்ட இன்னொரு கார் இருக்கணும். ரெண்டு கார் இருந்ததுன்னா ஒரு பேட்டரியிலேருந்து இன்னொரு பேட்டரிக்கு அந்த கேபிள் லைனை போட்டு, பாசிட்டிவ் நெகட்டிவ் லைனை போட்டு, உங்கள் காரோட இன்னொரு கார் அது இன்னொரு கார் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இது மூணாவது ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன், நீங்கள் பேட்டரியை கலட்டி உங்கள் டூ வீலரில் வச்சு கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பேட்டரி கடையில் கொடுத்து ஒரு 8 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டால் போதும், உங்கள் பேட்டரி செட் ஆகிடும். அப்புறம் பேட்டரி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதும் அவங்க தெர்மல் செக் பண்ணி அவங்க உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஆசிட் வேணால் ஊற்றலாம், இல்லைனா செல்லு மாற்றணும்னா மாற்றலாம், இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கலாம். சரி, இப்போது நம்ம காரை எப்படி, நீங்கள் பின்னாடி ஒருத்தர் தள்ளுறாரு, நீங்கள் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி என்னென்ன யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்து ஒருத்தர் புஷ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, புஷ் பண்ணுறாரு வண்டி மூவ் ஆகுது, உங்களோட அந்த கிளச்சு வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். அவங்க தள்ளும்போது நீங்கள் கியரில், செகண்ட் கியரில் வண்டியை போடணும். செகண்ட் கியரில் வண்டி போட்டுட்டு உங்களோட கிளச்சை வந்து ஃபுல்லாக வண்டியை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நியூட்ரு கண்டிஷனுக்கு ஆகிடும். கியரில் தான் வண்டி இருக்குது, கிளச்சை ஃபுல்லாக மிதித்தனால நியூட்ருக்கு மாறுது. இப்போது உங்களோட பின்னாடி தள்ளுறாங்க, தள்ளும்போது வண்டி எப்படியே மூவ் ஆகிட்டுருக்குது. இடது கால் எங்கே இருக்குது, கிளச்சு மேலே இருக்குது. வலது கால் எங்கே இருக்கணும், வலது கால் ஆக்சிலேட்டர் மேலே இருக்கணும். முன்னாடி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க தள்ளுறாங்க, நீங்கள் கிளச்சில் ஒரு கால் வச்சு வண்டி ஃப்ரீயாக இருக்குது, வண்டி மூவிங்கில் முன்னாடி எதுவும் குழந்தைங்களோ இல்லை ஏதோ டூ வீலரோ இல்லை ஏதோ வேறு ஏதாவது காரோ நிற்கக்கூடாது. ஏன்னா ஆக்சிலேட்டரில் ஃபுல்லாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. இவங்க வந்து பின்னாடி தள்ளுறாங்க, கிளச்சில் இருந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செகண்டில் போட்டிருக்கீங்க. வண்டி நல்ல ஸ்பீடு வந்த பின்னாடி, நல்ல ஸ்பீடாக அவங்க தள்ள தொடங்கின பின்னாடி கிளச்சை மட்டும் அப்படியே ரிலீஸ் பண்ணுறீங்க. பட்டுன்னு ரிலீஸ் பண்ணணும், சடார்னு ரிலீஸ் பண்ணி கிளச்சை எடுத்துட்டிங்கன்னா வண்டி என்னாகும், இமீடியட்டாக கியரில் கிடக்கிறனால முட்டி ஸ்டார்ட் ஆகும். முட்டி ஸ்டார்ட் ஆகும், அடுத்த செகண்ட் ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குது, ஆக்சிலேட்டரில் வலது கால் ஃபுல்லாக ப்ரெஸ்ஸில் இருக்கிறனால வண்டி ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகி முன்னாடி போகும். முன்னாடி போன உடனே கொஞ்சம் ரைஸ் பண்ண உடனே அப்படியே வலது காலை மாற்றி பிரேக்கில் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிரேக் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வண்டி நின்றும். அகெயின் பிரேக்கில் கால் வச்ச உடனே மீண்டும் ஆக்சிலேட்டரில் கால் வைக்கணும், நியூட்ரு பண்ணிடணும். இதுக்கிடையில் இடது கை
செகண்ட் கியரை நியூட்ராக்கணும், ஸ்டார்ட் பண்ண பின்னாடி கியரில் இருக்கக்கூடாது, வண்டி நியூட்ருக்கு வந்துடணும். நியூட்ருக்கு வந்துட்டு ஆக்சிலேட்டர் நல்லா ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ரெடி. இதே கண்டிஷன் தான் இங்கே ஸ்லோப்லேயும் பண்ணணும். ஸ்லோப்பில் பண்ணும்போது கொஞ்சம்